இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். நவ் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். 1 தீமோத்தி 6:6. துவைத்த துணிகள் வெளியே கொடியில் காய்ந்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு தேவையான தண்ணீர் தோட்டத்தில் உள்ள கிணற்றிலிருந்து கொண்டு வரப்படுகின்றது. அவரை பாதுகாக்க 2 போலீஸ்காரர்களும் 3 கால்களுள்ள மனுவேலா என்ற நாயுமே உள்ளது. வீட்டிற்கு செல்லும் சாலை புழுதி நிறைந்த ஒரு சாலை. அவருக்கு கிடைக்கும் மாத வருமானம் $12,000. அதில் 90% தர்ம ஸ்தாபனங்களுக்கு கொடுத்து விடுவார். இவரை உலகத்திலேயே மிக மிக ஏழ்மையான ஜனாதிபதி என்று கூறுவார்கள். அவர்தான் தென்னமெரிக்கா கண்டத்தில் உள்ள உருகுவே என்ற நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி திரு ஜோஸ் முஜிகா. இவர் உருகுவேயின் 40th ஜனாதிபதி. இவருடைய பதவிக்காலம் 2010 முதல் 2015 வரை. ஆச்சரியமாயிருக்கிறதா? ஜனாதிபதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட அதிநவீன ஆடம்பரமான ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தாமல் தனது மனைவிக்கு சொந்தமான எளிமையான வீட்டில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி அவரது சொந்த தோட்டத்தில் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் இருவரும் வாழ்கின்றனர். ஜனாதிபதியும் நேரம் கிடைக்கும் பொழுது தோட்டத்தில் வேலை செய்வார். ஒரு முறை நிருபர்கள் அவரிடம் இது குறித்து கேட்டபொழுது, என்னிடம் இருப்பதை வைத்து என்னால் நன்றாக வாழ முடியும், என்னை மிகவும் ஏழ்மையான ஜனாதிபதி என்று அழைக்கின்றனர், ஆனால் நான் என்னை ஒரு ஏழையாக கருதவில்லை. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள்தான் ஏழைகள். ஏனென்றால் அவர்கள்தான் இருப்பதில் திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றார். இது உண்மைதானே? வேதாகமம் இதை குறித்து 1 தீமோத்தேயு 6:6-8 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தும் மாதிரி கிறிஸ்தவர்களாக இவ்வுலகத்தில் வாழ நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பணக்காரர்களாக வாழ்வோம். சமாதானத்தின் தேவன் தாமே நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.